புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பலத்தின் மேல் பலம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? ஜபம் போர்வையா? கேள்வியோடு இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்க இருக்கிறேன். இந்த செய்தியின் தலைப்பை கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் டிவி ஆஃப் பண்ணக்கூடாது, சரிங்களா? நீங்கள் நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆசீர்வாதமாக இது இருக்கும். ஒருவேளை பசுத்த வேதாகம் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, செய்தியை கேளுங்க. ஜபம் போர்வையா என்று சொல்லி கேள்வியோடு இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி அநேகட வாழ்க்கையில் ஜபத்தை ஒரு போர்வை போல் நினச்சிருக்கிறாங்க. போர்வை என்றால் என்னங்க? அதாவது போர்வை எப்போது போத்தி கொள்வார்கள்? குளிர்காலத்தில், ரொம்ப குளிர்னா நல்ல போர்வை எடுத்து போத்தி கொள்வார்கள். எதற்காக? குளிருது, குளிர் அடங்கணும், அடுத்தது அனல் உண்டாகணும் சொல்லி அந்த போர்வையே போத்தி கொள்வார்கள். போர்வையில் நிறைய வித்தியாசமான போர்வையெல்லாம் இருக்குது. கம்பல் இருக்குது, இன்னும் பெட்ஷீட்டு, நிறைய போத்தி கொள்ளக்கூட காரியங்கள் இருக்குது. சில வேலை குளிர் அடங்குவதற்காக கம்பளி போன்ற பெட்ஷீட்டுகளை போத்தி கொள்வார்கள். பின்பு அந்த கொஞ்ச நேரம் குளிர் அடங்கின பிறகு, உடல் சூடான பிறகு அந்த போர்வையை தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இன்றைக்கி சிலர் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஜபத்தை ஒரு போர்வை போல் நினைக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், ஒரு காரியம் ஆகிற வரைக்கும் ஜோம் பண்ணுறாங்க. விழுந்து விழுந்து ஜோம் பண்ணுவாங்க, கெஞ்சி கெஞ்சி ஜோம் பண்ணுவாங்க, அழுது அழுது ஜோம் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் ஜப குறிப்பு கொடுப்பாங்க, சிலவில் இவங்களும் கூட ஜோம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர் தன் வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்தது போல நினைத்து ஜோம் பண்ணுவாங்க. அவங்க காரியம் கை கூடுற வரையிலும், அவங்க காரியம் நடக்கிற வரையிலும் பாருங்க, நடந்த பிறகு அவங்க ஜபமும் பண்ண மாட்டாங்க, ஜபத்துக்கும் வர மாட்டாங்க, ஜப குறிப்பு சொன்னவங்கிட்ட அதை பற்றி வந்து பதிலும் சொல்ல மாட்டாங்க. அது ஜபமே வராது அவங்களுக்கு. அந்த காரியம் நடக்கிற வரையில்தான் அவங்களுக்கு அந்த ஜபம். நான் இந்த ஊழியத்தின் பாதையில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு காரியம் ஆகிற வரைக்கும் ஜபம் பண்ணுவாங்க, அவங்க காரியம் நடக்கிற வரைக்கும் ஜபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஜபத்துக்கே வரமாட்டாங்க. அவங்க காரியம் நடந்த பிறகு ஜபத்துக்கே வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டேன்னு கேட்டால், நேரம் இல்லை பாஸ்டர், பிஸி ஆகிட்டோம் பாஸ்டர், எங்கள் பாஸ்டர் ரொம்ப தொல்லையாகுது பாஸ்டர், பார்க்கலாம் பாஸ்டர், நான் ட்ரை பண்ணுறேன் பாஸ்டர், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ தான் நான் யோசிப்பேன், இன்றைக்கி நிறைய பேர் ஜபம் என்று என்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு காரியம் நடப்பதற்காக தான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறாங்க. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். ஜபம் போர்வை இல்லைங்க. குளிர் முடிந்தோன்னு எடுத்துட்டு தூக்கி போட்டு போகிறதுக்கு, ஜபம் நம்முடைய இரத்தத்தில் கலந்ததாக இருக்க வேண்டும். இரத்தத்தில் கலந்த எதுவும் ஒன்றும் பிரிக்க முடியாது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் இந்த ரத்தம், உங்கள் ஜபம் உங்கள் ரத்தத்தில் கலந்திருந்தால் உங்கள் உடல் எப்பொழுதுமே அனலாகவே இருக்குங்க. ஜபம் ஒரு அனல், தெரியுங்களா? கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் காரியம் ஆகிற வரைக்கும் ஜபம் பண்ணுறாங்க. முடிந்த உடனே பெட்ஷீட்டை தூக்கி, போர்வை தூக்கி போடுவது போல போட்டுவிட்டு அவங்க கடந்து செல்கிறார்கள். அவங்க நினைக்கிறாங்க, நம்ம ஞானமாக செயல்பட்டோம், நம்ம காரியம் முடிந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் ஜபம் முடிந்த உடனே வந்து சாட்சிலாம் சொல்லிட்டு காணிக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா நம்ம ஞானமாக நடக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது இவங்க எப்படி ஒரு போர்வையே, குளிர் அடங்கின உடனே, அனல் வந்த உடனே போர்வை தூக்கிட்டு போட்டு போடுறாங்களோ அதே போல தான் இவங்க ஜபத்தை என்ன பண்ணுறாங்கன்னா முடிஞ்சுடன் கலந்து போகிறாங்க. நான் சொல்கிறேன், அடுத்து பிரச்சனை வராதா? அடுத்து போராட்டம் வராதா? நம்ம வாழ்க்கையில் போராட்டம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம், பிரச்சனை நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். சாத்தான் எப்போ ஒன்று உங்களை வீழ்த்துவதற்கு அவன் ரெடியாக இருக்கிறான். அவன் உலகம் முழுதும் சுற்றித் திரியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இதை மறந்துட்டு தங்கள் காரியம் சாதிச்சோன்னு சொல்லி அநேகர் ஓடுறாங்க. அடுத்ததும் மேலே அம்பு விட சாத்தான் ரெடியாக இருக்கிறான். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எப்போது அவங்க மேல் கண் வைத்து கொண்டு இருக்கிறான். அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது ஓடியாருவாங்க. ஐயோ பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, ஜாம் பண்ணுவாங்க, அல்லது அவங்க முட்டி போட்டு ஜாம் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்தது தான் ஜபம் ஒர்க் ஆகாது, அந்த ஜபம் கிரியேட் செய்யாது. ஏனென்றால்
நீ முதல் தர ஜபத்தை ஒரு போர்வை போல நினைச்சு நீ எப்படி போர்வை எடுத்துட்டு போடுறாங்களோ அதே போல் ஜபத்தை விட்டு போயிட்டேன். இப்போ ரெண்டாவது வந்து நீ தேவ சமூகத்தில் நீ கதறும் போது அந்த ஜபம் கிரியே செய்யாதுங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா முயற்சி செய்து பாருங்க. கத்த நாமத்துக்கு சோத்திரம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜபத்தை ஒரு போர்வை போல நினைக்காதீங்க. எப்போது ஜபம் பண்ணி கொண்டிருங்க. உங்களுக்கு காரியம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் எப்போது உங்கள் வாழ்க்கையில் சமச்சீரான ஒரே யூக்களான ஜபம் உங்களுக்குள் இருந்தால் சத்துரு உங்ககிட்ட நெருங்கவே முடியாதுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஜபம் மிகவும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். பாருங்க, வேதத்தில் சிலரை பார்க்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா தானியல் சம்பவத்தில் பார்க்கும்போது, தானியல் 6:1-28 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே சாத்ராக் தானியல் பெரிந்து பார்க்குறோம். அங்கே 6 தனக்கு ஆபத்து வந்த போதிலும், தனக்கு விரோதமாக அந்த கடிதத்தில் ராஜா கையெழுத்து போட்ட போதிலும் கூட இந்த தானியல் கொஞ்சமும் அசையலைங்க, கொஞ்சமும் பயப்படலைங்க. எப்படி அது? நான் அப்படியே யோசனை பண்ணி பார்த்தேன். எப்படி நமக்கு ஒரு வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது நம்ம சில வேலை ஆடி போயிடுறோமே. இப்போ நான் பிரசங்க என் வாழ்க்கையில் கூட சில சம்பவங்கள் வரும்போது நான் கொஞ்சம் அசந்து ஆடி போயிடுவேன், ஓடி தேவசமத்தில் போய் ஓடி அப்படியே கெஞ்சுவேன். ஆனால் இந்த தானியல் பாருங்கள், அவர் வாழ்க்கையில் அவருக்கு ஆபத்து வந்துச்சு, மரணம் நெருங்கிடுச்சுங்க, நல்லா க்ளீனாக தருது, கையெழுத்து போட்டாச்சு, அடுத்து தூக்கி சிங்க கேப்பில் போட போகிறாங்க, ஆனாலும் இவர் ஜெபிக்க போகிறாருங்க. காரணம் என்னன்னா, தானியலுடைய வாழ்க்கையில் ரத்தத்தில் ஜபம் கலந்துருந்ததுங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். ஒரு குதிரையை யுத்தத்துக்கு கொண்டு போகும்போது அந்த குதிரை கட்ட நீ AK-47 இந்த கன்னை காட்டினாலும் சரி, நீ மிகப்பெரிய ஆயுதத்தை காட்டினாலும் சரி, அது எதுக்குமே அசையவே அசையாது. அது ரெண்டு காலை தூக்கி கொண்டு கனைத்து கொண்டு அப்படியே நிற்கங்க. அதனால தான் குதிரையை நிறைய பேர் யுத்தத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது எதுவும் கண்டோம், அது எவ்வளோ ஈட்டியும் கண்டோம், எவ்வளோ இராணத்தும் கண்டோம், அது மசையவே மசையாது. அதே போல் தானியல் பாருங்கள், ஆபத்து உயிருக்கு ஆபத்து எல்லாம் வந்து விட்டதுங்க, ஆனாலும் தாவீது மசியவில்லை. காரணம் என்ன? தாவீது செத்தாலும் பரவாயில்ல என்று சொல்லி ஜபத்தை நிறுத்தவில்லைங்க. எப்படி அவரால் முடியுதுன்னா, ஜபம் அவருடைய வாழ்க்கையில் ரத்தத்தில் கலந்திருந்தது, அதை பிரிக்க முடியாது, பிரிப்பதற்கான வழியும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் ஜபம் என்பது போர்வையாக இருக்கக்கூடாது, அது ரத்தத்தில் கலந்ததாக இருக்க வேண்டும். பாருங்கள், அதே தானியல் புஸ்தகம் 3 அதில் நம்ம வாசிப்போமானால் அங்கேயும் சொல்லப்படுது. சாத்ராக், மேஷாக், ஆபேத், நேகோ குறித்து சொல்லப்பட்டிருக்குதுங்க. அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், இந்த சிலையை வணங்கணும்னு சொல்கிறாங்க, வணங்கலையே. எப்படி? அவங்க வாழ்க்கையில் தேவனுடைய அந்த 10 அது கட்டளை அப்படி அவங்க ரத்தத்திலே கலந்திருக்குதுங்க. என்னென்று வேறு தேவரை நீங்கள் வணங்க வேண்டாம் என்ற வார்த்தை அவங்க வாழ்க்கையில் அது இருந்தது. அதனால அவங்க அந்நிய தேவனை வணங்கவில்லை. கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அருமையான தேவப்பிள்ளை, சாத்ரா, மேஷாக், ஆபேத், நேகோ ஜபிக்கிறவர்கள், தானியல் ஜபிக்கிற மனுஷன், அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ ஆபத்து வந்தாலும் அவங்க ஜபத்தை நிறுத்துவது கிடையாதுங்க. எப்போதும் ஜபிக்கிறவங்க. கர்த்த நாமத்துக்கு சோத்ரம். இவங்க யாரு? சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள். இவங்க அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க. போ, ஆண்டவர் எதுக்கு நம்ம இவ்வளோ தேடி லாஸ்ட்டாக கடைசி இங்கே வந்துட்டோமே சொல்லி விடலுங்க. அங்கே இருக்கும் போதும் அவங்க ஜபம் பண்ணாங்க, இப்போ அடிமையான தேசத்தில் வரும்போதும் ஜபம் பண்ணுறாங்க, அடிமையான தேசத்தில் ஆபத்து வந்தபோதும் ஜபத்தை பண்ணுறாங்க, ஜபத்தை விடவில்லைங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம சரீரத்தில் சதை, எலும்பு, நரம்பு, உள் உறுப்புகள், தோல் எல்லாம் ஒன்று கொண்டு இசைந்து இணைந்து இருக்குதோ அதே போல தான் ஜபமும் நம் வாழ்க்கையில் இணைந்து கலந்து இசைந்து இருக்கணுங்க. அப்படி இருக்கும்போது தான் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மளால் வெற்றி பெற முடியும். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். எப்போதும் ஜபமாக ஒரு போர்வையாக நினச்சி கொள்ளாதீங்க. அது ஜபம் பண்ணிட்டு எப்படி குளிர் முடிஞ்சும் போர்வை எடுத்து போட்டாங்களோ அதே போல காரியம் முடிஞ்சும் ஜபத்தை நீங்கள் எடுத்து போட்டுறாதீங்க, ஜபத்தை நிறுத்திடாதீங்க. எப்போதும் ஜபம் பண்ணுங்க, தொடர்ச்சியான வெற்றியை நீங்கள் பெறலாம். பாருங்கள், ஏன் அப்படி தொடர்ச்சியாக நம்ம ஜபம் பண்ணோம், ஏன் ஜபம் பண்ணோம் தெரியுங்களா? அதாவது பிரச்சனை என்பது வாழ்க்கையில் எப்போது இருக்குதுங்க. எல்லா சூழ்நிலைக்கும் ஒன்று பண்ண ஒன்று வரும், இன்னொன்று பண்ண ஒன்று வரும். அப்போ எல்லாத்துலையும் நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் ரத்தத்தில் கலந்ததாக இருக்க வேண்டும். 1 Peter 4:7 சொல்லப்பட்டிருக்குது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று,
ஆகையா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரத்து உள்ளவர்களா இருங்க. ஆம் அருமை தேவ பிள்ளைகளே, காரியத்துக்கு மாத்திரம் ஜபம் பண்ண தேவையில்லை, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நம்ம ஜாக்கிரத்தையா ஜபம் பண்ணமாங்க. தினந்தோறும் ஜபத்துக்கு ஒரு நேரத்தை எடுங்க, ஜபத்த நேரத்தை செலவிடுங்க. மாயமான தோற்றத்துக்காக, அழகா தோண்ட ஏதோ ஒரு கவர்ச்சிக்காக ஜபத்தை நிறுத்தாதீங்க. யாருக்காகவும் எதற்காகவும் ஜபத்தை நிறுத்தாதீங்க. என்ன சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வந்தாலும் ஜபத்தை நிறுத்தாதீங்க. நீங்க எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையா இருந்து நீங்க ஜபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் ஜெயிக்க தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். யூதாவின் புஸ்தகம் 20 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணுங்க. ஆம் அருமையான பிள்ளைகளே, நீங்க ஆவில நிரம்பி பரிசுத்தாவின கூப்பிட்டு நீங்க பரிசுத்த ஆவில நிரம்பி நீங்க ஜபம் பண்ணும் போது அருமையான பிள்ளைகளே, அது நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்கிறதா இருக்குங்க. நம் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி ஜபம் பண்ணும் போது பெரிய காரியங்கள் நடக்கும், நடக்க முடியாத காரியங்கள் நடக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்குங்க. வேதத்தில் பார்க்கல அதிசயங்கள் அதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அது மாத்திரமல்ல, அதே யூதாவின் புஸ்தகம் 21 சொல்லப்படுது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்துருங்கள். ஆமருமே தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜபம் பண்ணும் போது அவருடைய இரக்கத்துக்காக ஜபம் பண்ணுங்க. அவருடைய இரக்கம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஜபம் பண்ணுங்க. அவருடைய இரக்கத்துக்காக எப்போதும் ஜபம் பண்ணுங்க. வேலை ஆவதுக்காக ஜபம் பண்ணாதீங்க, காரியம் கை கொண்டதற்காக ஜபம் பண்ணாதீங்க. என் வேலை முடிஞ்சா போதும் சொல்லி ஜபம் பண்ணாதீங்க. அது சுயநிலவாதம், வேலை ஆனா போதும் என்பதற்காக நினைக்கிற ஒரு காரியம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, யூதாவின் புஸ்தகம் வாசித்தோம், அப்புறம் பேதுருவின் புஸ்தகத்துல வாசித்தோம், அதுல சொல்லப்பட்டிருக்கிறபடி ஜாக்கிரதையாய் நீங்க ஜபம் பண்ணுங்க, ஆவிக்குள் நிரம்பி நீங்க ஜபம் பண்ணுங்க. அடுத்தது தேவனுடைய இரக்கத்துக்காக நீங்க ஜபம் பண்ணுங்க. அருமையான தேவ பிள்ளை, உங்க வாழ்க்கையில ஜபம் ஒரு போர்வையா மாத்திரம் இருந்துவிடக்கூடாது. ஜபம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோலை போல, ஒரு சதையை போல, ஒரு எலும்பை போல, ஒரு நரம்பை போல, ஒரு ரத்தம் போல உங்கள் வாழ்க்கையில கலந்துருக்கணும். எப்படி சரித்து எல்லாம் ஒன்று கொண்டு கலந்து இசைந்து ஒன்றாக இருக்குதோ, அதே போல ஜபமும் உங்க வாழ்க்கையில ஒன்று கலந்ததாக இருக்க வேண்டுங்க. அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குனுங்க. அப்படி வந்து விட்டா உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க ஜபம் பண்ணி ஜெயம் எடுப்பீங்க. உங்க வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலும் நீங்க ஜபம் பண்ணி ஜெயம் எடுப்பீங்க. எங்க வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்க, எங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை தெரியுங்களா, ஒண்ணு போனா ஒண்ணு எங்க வாழ்க்கையில வரும். நீங்க எங்களை டிவியில பாக்குறீங்க, நாங்க பார்க்கறதுக்கு அழகா தெரியல இல்லைங்களா, ஆனா எங்களுக்கு பின்னாடி எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம் தெரியுங்களா, உங்களை காட்டிலும் எங்களுக்கு அதிகம். நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் எங்களோட அதிகமா நினைக்கிறீங்களா, ஊழியர் எங்களுக்கு அதிகமான பிரச்சனைங்க. ஏன்னா கத்தருக்கு ஊழியம் செய்யறமே, அநேகருக்கு நாங்க ஜபிக்கிறோமே, அதுல காரியமெல்லாம் எங்கிட்ட எதிர்த்து வரங்க, அதெல்லாம் மேற்கொள்வதற்கு நாங்க ஜபிப்போம். கத்த நாமத்துக்கு சோத்திரம், ஜபத்தை நாங்க நிறுத்த மாட்டோம். எங்க வாழ்க்கையில நாங்க ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்திருக்கிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன போராட்டமோ அது எங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு என்ன நெருக்கமோ அது எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நீங்களும் மனிதர்கள், நாங்களும் மனிதர்கள் தான், ஆனால் நாங்கள் ஜபம் பண்ணி அதை மேற்கொள்கிறோம். ஜபம் பண்ணி நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், நாங்கள் ஜபிக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஜபத்தை ஏதோ ஒரு தேவைக்காக ஜபத்தை பண்ணாதீங்க, ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜபம் பண்ணாதீங்க. தொடர்ச்சியான ஜபம், முழுமையான ஜபத்தை செய்யுங்க. என்கிட்ட ஒரு ஜப குழு இருக்கிறாங்க, தினந்தோறும் கான்ஃபரன்ஸ் காலில் நாங்கள் காலை 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நாங்கள் ஜபம் பண்ணுறோங்க. அதில் சில பேர் அர்ப்பணிப்போடு ஜபிக்கிறாங்க, சிலர் வருவாங்க போவாங்க, சில பேர் லீவ் எடுத்துப்பாங்க. ஆனால் ஒரு சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க கரெக்டாக எங்களோடு இணைந்து எங்களோடு அவங்க செயல்படுவாங்க, கரெக்டாக அர்ப்பணிப்போடு ஜபம் பண்ணுவாங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு மெடிக்கல் அற்புதம் நடந்திருக்குதுங்க, அதிசயங்கள் நடந்திருக்குதுங்க. அதாவது எத்தனையோ வருஷமா இந்த பிரச்சனை எல்லாம் போயிருக்குதுங்க. கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஜபம் போர்வையா மாத்திரம் வைத்து கொள்ளாதீங்க. அடுத்த முறை உங்களால ஜபிக்க முடியாது, அடுத்து உங்களால ஜெயம் பெற முடியாது. தொடர்ந்து நீங்க ஜபத்துல நிலைத்திருப்பீர்கள் சொன்னால் உங்களை நோக்கி வர எல்லா பிரச்சனையும் நீங்க ஜெயிப்பீங்க. உங்களுக்குண்டு தேவன் வைத்திருக்கிற இடத்துக்கு போக இந்த ஜபம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் ஜபம் உங்கள் குடும்பத்தில் உங்களை உயர்த்தும்,
நீங்க பண்ற ஜபம் உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்தும். நீங்க பண்ற ஜபம், நீங்க எதிர்பார்த்திராத காரியத்தெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்கிறவர். அவர் அதிசயமான தேவனாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில நிச்சயம் அந்த அற்புதத்தை செய்வார். ஜபத்தை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து ஜபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க ஜபத்துக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். நீங்க ஜபிக்கிற உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஜெயம் பெறுவீங்க. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எசப்பா, உங்க வாழ்க்கையில ஜபம் ஒரு போர்வை இல்லாம, ஜபம் எசப்பா உங்க வாழ்க்கையில அனலாகவும் உங்க வாழ்க்கையில கலந்ததாக இருக்க முடியாது. ஜபிக்கிற சுவாமி, எல்லாவற்றையும் உங்க ஜபம் பண்ணி ஜெயம் எடுக்க உதவி செய்யுங்க. சுவாமி, உங்க ஜபிக்கிற காரியத்திலும் ஜெயத்தை கொடுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைங்களே, வார்த்தை கேட்டீங்க, தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் சொன்னா திரையில பாக்குற எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க ஜபக்குன்னு இருக்காங்க, அவங்க உங்களுக்காக ஜெபிப்பாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைந்து ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் இன்னும் அநேகர். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும் இந்த திட்டத்தில் இணைய விரும்பினால் திரையில் காணும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொண்டு அத்துடன் உங்கள் ஜப விண்ணப்பத்தையும் எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக தினந்தோறும் ஜபிக்கக்கூடிய ஜப குழுவினர் இருக்கிறார்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய வெனியல் கிறிஸ்து சபை ஊழியங்கள், நம்பர் 107, நேருஜி ஜோதி நகர், 2வது தெரு, ஐனாவரம், சென்னை 23. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8056107262 மற்றும் 9551030155. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.